ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. த லாங் நைட் அப்படிங்கிற சஸ்பென்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சைனீஸ் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது எபிசோட் 12, ஃபைனல் எபிசோட். கடைசி அது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா இன்ஸ்பெக்டர் வி அவரா வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அவரா வந்தாரு விட ஸ்கெட்ச் போட்டு போலீஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் மூலியமாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விட்னஸை தேடி போறப்போ அவங்க வேற யாருமே இல்லை, லேடி ரிப்போர்ட்டர் தான். இதோட தான் லாஸ்ட் எபிசோட் எண்ட் ஆயிருந்தது. இதுக்கப்புறமாக எபிசோட் 12 ஃபர்ஸ்ட் சீன்ல தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ஆதாரத்தை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இபி அந்த கேமராவை ஆன் பண்ணோட இந்த கிளிப்பிங்கோட தாங்க எபிசோட் 12 ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோட் 12 நான் நிறைய பேச போகிறேன். ஸோ எண்டிங்கில் உங்களுக்கு நான் ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். எபிசோட் மெயின் 12 போகிறதுக்கு முன்னாடி முதல் நம்ம சேனலை விசிட் பண்ணுவாங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ட்ராமாக்கும் செப்பரேட் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், ஒன்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சி பார்த்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க், இன்னும் சில சேனல்ஸோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், அந்த சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது பாஸ்ட்டுங்க, அந்த ஃபோன் ரிப்பேர் கடை வச்சிருப்பார் இல்லையா, அப்போ உடம்பு செல்லாம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் இபி. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வி, டே எக்கு சாப்பிடு, நிறைய நல்ல ப்ரோட்டீன்ஸாக எடுத்துக்கோ, அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பேம்பரிங் பண்ணிகிட்டே இருக்கப்போ, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னால் சாக்காக மாட்டேன்னு சொல்லுங்கிறப்போ, நாலாக ஷாக் ஆக மாட்டேன் சொல்லுங்கிறாங்க. ஒரு முறை அந்த ஷாப் லேடியை போய் விசாரித்தோம் இல்லையா, அவகிட்ட இருந்த குழந்தை கூட யாரது என்னன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டோடது கடமுன்னாடி இருந்ததுன்னு போய் சொன்னான் இல்லையா. அந்த குழந்தை வேறு யாரோடதும் கிடையாது. எந்த மூணு பொண்ணுங்க ரேப் செய்யப்பட்டாங்க அப்படின்னு விட்னஸ் லிஸ்டில் ஹெச் எழுதி வச்சுருந்தாங்களோ அதில் ஒரு பொண்ணோட குழந்தை அப்படின்னதும் அப்படியே ஈபிக்கு சகலமும் ஆடி போயிடுதுங்க. ஸோ இதுக்கப்புறமாகவும் இவர் கொஞ்சம் கொஞ்சம் விசாரிச்சிருப்பாரு. அதன் மூலியமாக தான் இன்ஸ்பெக்டர் வீக் அது எல்லாமே தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு தன்னை அபியூஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த குழந்தை பெற்றுட்டு இருப்பா, அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா. அந்த பொண்ணு இந்த விஷயத்தினால மனநல பாதிக்கப்பட்டதுனால மனநல மருத்துவமனையில் இருப்பாளா? அதை விட மிக முக்கியம், அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணவன் மேயரோட மருமக. அந்த காரணத்தினால நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. அது இல்லாமல் அந்த பொண்ணு வேற மனநிலைமை சரியில்லாமல் இருக்கா? மொத்தம் மூணு பொண்ணுங்களை ஹெச் லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தாரு. அதுல ஒரு பொண்ணு அப்பவே இறந்து போயிட்டா. ஏன்னா ஸ்கூலோட ரெஸ்ட் ரூம்ல கூட ஒரு பொண்ணு மயங்கி விழுந்து ஹெச் தூக்கிட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ரெண்டாவது பொண்ணு இப்போ மனநல மருத்துவமனையில் இருக்கா, அவளை நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்படி இருக்கவங்க கூட ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆதாரமா எடுத்துக்க மாட்டாங்க. மூணாவது ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவளை என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா அவ நேம மாத்திருக்கா அப்படிங்கறது மட்டும் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த நிலைமையில கூட தனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட கடைசியா கிடைச்ச இந்த ஆதாரம் பெருசா தெரியுது. இது ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சரி, இவன் ஆசை ஏன் கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி டாக்டரோட இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி அந்த ரெக்கார்டு ரூமுக்கு ஆக்சஸ் வாங்கிட்டு போய் பார்க்குறாங்க. யாரெல்லாம் அவங்க நேம் மாற்றிருப்பாங்களோ அதுக்கான ரெக்கார்டு இருக்கக்கூடிய ரூம் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஹெச் எழுதி வச்ச அந்த மூணு பெண்களை கடைசியாக இருக்கக்கூடிய பெண்ணோட நேமும் கிடைக்குது. அந்த பொண்ணு இப்போ என்ன பேரில் மாற்றிருக்கா அப்படிங்கிறது கிடைக்குது. அதை வச்சு போகிறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை, லேடி ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்ததும் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு ரெக்கார்டெலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு ரிப்போர்ட்டர் ஆச்சு எழுதுறதுக்கு ரெடியாகிறாங்க. இதை பாருமா, இங்கே நாங்கள் எதையும் சொல்கிறதுக்கு கூப்பிடல, கேட்கறதுக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வி அவர் ஐடி கார்டை காட்ட, என்ன கேட்கணும் கேளுங்கிறாங்க. இவரும் அந்த ஃபேர் வியூ ஹோட்டலில் கடைசியாக ஃபோட்டோ ஆதாரம் கிடச்சிது இல்லையா, அதையும் எடுத்து வைக்க. அதை பார்த்த உடனே லேடி ரிப்போர்ட்டர் ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு, அதை பற்றி நான் பேச விரும்பலை, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விடுங்க, நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோட வாழ்க்கையோட ஒரு இருண்ட பக்கம் அது, அதை கிளறாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவர் வேறு பயங்கரமாக இரும்புவார் ஈபி. பட் அந்த பொண்ணு கேட்டதுக்கு எனக்கு கோல்டன் மட்டும் சொல்லிடுவாங்க. சரிம்மா, உன் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான், ஏன்னா அவ்வளோ பேர்டனை தாண்டி நீ ஒரு நல்ல ரிப்போர்ட்டராக இருக்கேன்னா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இவருக்கு செம கடுப்பாயிடும். டே கடைசி விட்னஸ்டா, முக்கியமாக பாதிக்கப்பட்ட மூணு பெண்கள்லாம் இப்போ நம்மளுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஆதாரம்டா, ஏன்டா இப்படி பண்ண, அதெல்லாம் உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறப்போ, இதை பாரு சிம்பத்தியெல்லாம் நான் கிரியேட் பண்ண விரும்பலை, அதெல்லாம் வேண்டாம். அது இல்லாமல் அவ்வளோ உன் பொண்ணாக நினச்சிப்பாரு, அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறமாக செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமாகவும் அவள் லைஃப்பில் போராடி இப்போ இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்ல, உன் பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறப்போ இன்ஸ்பெக்டர் வியும் அமைதியாயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு காம் கூட உண்மையை சொல்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்களா லேடி ரிப்போர்ட்டர். அந்த சமயத்தில் டனல்குள்ளே வர்றப்போ ஏதோ வண்டி ரிப்பேரான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சாதாரணமாக விட்டுடுறாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரியுது. அங்கே வந்த கண்ணாடி எல்லாரையும் அவரே டேரெக்டாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சில ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கடைசியாக கரெக்டாக லேடி ரிப்போர்ட்டர் குடி வைக்கிறதுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிடுறாங்க காம். ஸோ கண்ணாடியோட கதை அத்தோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்படியோ இங்கே இருக்கக்கூடிய எல்லார் முன்னாடியும் சாட்சி சொல்கிறதுக்காக வந்துடுறாங்க. லேடி ரிப்போர்ட்டர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒவ்வொரு விஷயமா நடக்கிறப்போ அப்படியே வியப்பாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும்.
இந்த பொண்ணு சொல்கிற என்னோடய பழைய நேம் இது புது நேம் இதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அதாவது எந்த இரவு ஹெச் கொலை செய்யப்பட்டாரோ அந்த இரவு அந்த ஷாப்பிங் பொண்ணை எல்லோ ஹேர் ஹெச்சோட ரூமுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமாக யாரோ கிட்ட கால் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு பொண்ணுங்க கேட்பாங்க இல்லையா, அப்போ அது ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா, நீ பேசாமல் போ, யாராவது கிட்ட சொல்லும்பா. ஆனால் உண்மையில் யாருக்கிட்டையும் சொல்லாத இன்றைக்கி நடக்கக்கூடியது சீக்ரெட்டாக இருக்கணும், டீச்சரை காப்பாற்றுறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அனுப்பிச்சிருப்பா. அனுப்பிச்ச பொண்ணு நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் அங்கே டீச்சரை காப்பாற்றணும், ஹெச்சை காப்பாற்றணும், ஹெச்கிட்ட சொல்லணும்னு வந்த பொண்ணு தான் இந்த லேடி ரிப்போர்ட்டர். ஸோ இந்த பொண்ணு இந்த மாதிரி ஹெச்சை பார்க்க வர சமயத்தில் ஏற்கனவே உள்ளே இருந்த அந்த மளிகை கடைக்கார பொண்ணு ஒரு மாதிரி க்ளோஸாக நடக்க ஆரம்பிச்சிருக்கா. ஏற்கனவே எல்லோ ஹேர் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால அதில் ஒரு ட்ரக்கும் கலந்துருந்ததுனால ஒரு மாதிரி மயக்கத்துலேயும் இருந்தாலும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு. நீ என்னம்மா பண்ணுற, இதெல்லாம் தப்பு, வெளியே போன்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க. அப்போது இதெல்லாத்தையுமே உள்ளே இருந்து பார்த்த பொண்ணு யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு தூண்கிட்ட இருந்து பார்த்துட்ருக்கா. எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த மளிகடைக்கார பொண்ணு வெளியே வர்றதுக்கு எல்லோ ஹேரும் வராங்க, இன்னும் ரெண்டு மூணு பேர்த்து கூட. என்னாச்சுங்கிறப்போ அவன் விடவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே கதவு கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா, இதை பாருங்க, நான் வந்து தப்பாக நடந்துக்கிட்ட தப்பு தான், பட் என்னோடய கெட்டில் உள்ளே இருக்குது, அதை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹெச்சும் கதவை திறக்க இவங்க எல்லாரும் பாஞ்சிடுறாங்க. எல்லாரும் ஹெச்சை போட்டு அமர்த்திட்டு இந்த பொண்ணு ஹெச்சை அப்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணால் எப்படி ரேப்போ அதே மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹெச்சை ரேப் பண்ணுறாங்க. ஸோ எல்லோ ஹேர் மற்றவங்கெல்லாம் ஹெச்சோட காலு கையை பிடிச்சி அமர்த்திக்க இந்த அம்மா ரேப் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ இது எல்லாத்தையுமே அங்கே ஜன்னல் வழியாக இந்த லேடி ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இங்கே தாங்க மிகப்பெரிய விஷயமே நடக்குது. இவங்க போட்டு ரொம்ப ஃபோர்ஸாக அமுச்சினதில் இறந்தே போயிடுறாரு ஹெச். ஆனால் இது பிளான்லேயே கிடையாது, இந்த பொண்ணை ஹெச் அப்யூஸ் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பழியை போட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பணுங்கிறது தான் பிளான். இப்போ இறந்து போயிட்டாரா, அங்கே இருக்கிற எல்லார் முகம் மாறி போயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரில. இது எல்லாத்தையும் பார்த்தும் யாருக்கிட்டையும் போய் இந்த பொண்ணெல்லாம் சொல்ல முடியல, அப்படியே அமைதியாயிடுறா. அதுக்கப்புறம் நார்மலாக வேலைக்கும் போக ஆரம்பிச்சிடுறா. அப்படி ஒரு சமயத்தில் அது அந்த மேயரோட மருமகன் எப்போவுமே வேர்ஜின் பொண்ணுங்களை தானே கேட்பான், அந்த சமயத்தில் இந்த பொண்ணை எல்லோ ஹேர் கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ மற்ற போலீஸ் எல்லாம் கேட்குறாங்க, சரிம்மா, ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடியே ஹெச் வந்துட்டு அந்த விக்டிம் லிஸ்ட்டில் மூணு பெண்கள் எழுதி வச்சுருந்தாங்க, அது உன் பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாருங்க, அந்த எல்லோ ஹேர் எம்எல்ஏ தான் குறி வச்சுருந்தான், ஃபஸ்ட்டு அந்த மில்லுக்கு வந்து படிங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் தான் ஹெச்சு பேசினாங்க, அதில் அவன் என்னையும் தான் சுற்றி சுற்றி வந்தான்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு எங்களோட தாத்தா பாட்டி ஊருக்கு போயிட்டேன், அப்போ தான் என் கூட இருந்த பொண்ணை அவன் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்கான், அதனால தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். மேபி அந்த பொண்ணு மூலியமாகவோ இல்லை வேற ஏதோ பொண்ணுங்க மூலியமோ என் நேம் வேணால் தெரிய வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹெச் இறந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த ஹெல்லோ ஹேர் வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிருக்கான், அதே ஃபேர் வியூ ஹோட்டலுக்கே தான். இதெல்லாம் வாழ்க்கை நடந்ததுக்கப்புறமாக இதை மறக்கணும்னு நினச்சேன், என்னால் போராடவும் முடியல, அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. ஹெச் நம்மளுக்காக போராட போய் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் அந்த வயசுலையும் என் கூட யாருமே இல்லையா, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல, அது என்னோட வாழ்க்கையோட ரொம்ப ஒரு இருண்ட பக்கம். தயவுசெய்து அதை நான் இப்போ கூட இன்னொரு வாட்டி சொல்கிறதுக்கும் விரும்பலன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு முறை ரேடியோவில் அப்போ போலீஸோட சீஃபாக இருந்தவங்க ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஷோவை கேட்டுட்டு உடனே இந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த ஷோவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாராவது புள்ளி பண்ணால் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. ஸோ ரேடியோவில் பேசுகிறதுனாலையும் இதை பல கோடி மக்கள் பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும், இதை பாருமா நீ எனக்கு கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன், புள்ளி அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது, ஒரு வேளை இதை போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு தயக்கமாக இருந்ததுன்னா உடனே என்னென்ன நடந்ததோ அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு லெட்டரை எழுதிட்டு உனக்கு நீயே போஸ்ட் பண்ணிக்கோ, கரெக்டான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமாக அதை வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ முடிஞ்சதுமே வந்து இப்போ ஒரு கால் வந்தது இல்லையா, ஒரு பொண்ணு வந்து புள்ளி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கேருந்து கால் பண்ணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் பார்க்குறப்போ அது ஒரு பப்ளிக் டெலிஃபோன் போல்ஸ்லேருந்து வந்ததுன்னு தெரிய வருது இவருக்கு. இதுக்கு மேலே அவரால் எதுவும் பண்ண முடியல. அவர் சொன்ன மாதிரி இந்த லேடி ரிப்போர்ட்டர் பொண்ணு சின்ன வயசில் அது எல்லாத்தையுமே தனக்குத்தானே ஒரு லெட்டரை எழுதி தனக்கே வர மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் எடுத்து இப்போ கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட அந்த ரேடியோ ஷோவில் பேசியிருப்பாங்களோ அப்போ அவர் ஒரு பெரிய ஆளுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், இப்போது அதை விட மிகப்பெரிய பொசிஷனில் இருக்காங்க, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு இன்ஸ்பெக்டர் வியை பற்றி தெரிய வந்தது, ரொம்ப நல்லவர் நேர்மையானவர்னு தெரிய வந்ததா, அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், ஆனால் என்னால் முழுசாக பேச முடியல, அதுக்குள்ளே என் மாமா வந்துட்டார் அப்படின்ட்டு. இந்த சீன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணால் ஹெச் தப்பு என்னென்னமோ மாற்றி மாற்றி சொன்னால் அப்படின்ட்டு, அதை வந்து இப்போ கிட்ட சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அந்த சீன் தான் இந்த சீன். நான் வந்து அந்த பழைய நேமோட வாழ விரும்பலை, புதுசாக என்னோடய நேமை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமாக என் லைஃபை வேறு மாதிரி அமைச்சிக்கிட்டு இப்போ நல்லா இருக்கேன். ஸோ அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் போக விரும்பலை, ஆனால் என்னை தேடி ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க தான் ப்ராசிக்யூட்டராக இருந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவருமான இபியும் இன்ஸ்பெக்டர் வியும். முதல்ல அவங்கக்கிட்ட நான் மறுத்துட்டேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்னோடய பழைய வாழ்க்கைக்குள்ளே போக விரும்பலைன்னு சொல்லிட்டேன்.
அவங்களும் சரின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த சீன் இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்திலேயாவது மனைவி மக்கள் கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தன் பையன் கூட தான் இருக்காங்க. அப்போ அவங்க பையன் வந்து மெடிசன் கொடுக்குறாங்க, இவர் கேன்சர் இல்லையா. ஆனால் அந்த பையனோட நினைப்பு என்னன்னா அப்பாவுக்கு நிறைய மெடிசன் கொடுத்தா சரியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே மெடிசன் குடிச்சிட்டேன் அப்படின்னு ஈபி சொன்னாலும் பையனுக்கு வந்து என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது, மெடிசன் அதிகமாக எடுத்துக்கிட்டா சரியாயிருந்தா நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அதிகம் வாங்கி குடிக்கிறாரு. அப்பா நீங்க இறந்து போயிட்டா நான் என்னப்பா பண்றது, யாருக்கிட்டப்பா பேசுறது அப்படிங்கிறதுக்கு வானத்தில் தெரியக்கூட கிளவுடை பார்த்துட்டு என் பேரை சொல்லு, மூணு வாட்டி சொல்லு, அப்போ நீ என்கிட்டயே பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தன் ஒய்ஃப் கூட இருக்கிறப்போ உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லையே இல்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வாழ்க்கையில் சந்தோஷமே எல்லாம் வாழ்ந்திருக்காரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. அப்போ தான் யாருமே எடுக்க துணியாத ஒரு முடிவை ஈபி எடுக்கிறாங்க. நான் கடைசியாக செக்கப்புக்கு போயிட்டு வந்தேன், என்ன தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் தெரப்பியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் எனக்கு இன்னும் இருக்க போகிறது ஒரு 5 மாதம் தான், 5 மாதம் சாகிறோம் முன்னாடி செத்தா பரவாயில்ல, ஸோ நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அதுக்கப்புறமாக என்னோட சாவை விசாரிக்கிறதன் மூலியமாக ஹெச்சுக்கும் நியாயம் கிடைக்கும் நம்புகிறேன் அப்படின்னு பேசுகிறப்போ இது எல்லாரையும் உட்கார வச்சு தான் பேசுகிறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பழைய அட்டாப்சி டாக்டர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. வி எல்லாம் கொந்தளிச்சிடுறாரு, ஏடா பேசுகிற அப்படிங்கிறதுக்கு. ஆனால் ப்ரொஃபஸருக்கு மட்டும் ஏதோ புரியுது, சரி அப்படி நீ சூசைட் பண்ணிக்கிற அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஸ்கெட்சும் பிளானும் போட்டுத்தரேன், அதன்படி பண்ணால் எல்லாம் சரியாக வருங்கிறாங்க. நான் உன்ன கொலை பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இல்லை இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன கைகளை பார்க்குதா சொன்ன மாதிரியே ஸ்கெட்சு போட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஈபிக்கு என்ன பிரச்சனைனா பாருங்கள், என்னோடவே எல்லா கஷ்டமும் போயிடட்டும், நீங்கள் என்னை கொலை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயில் இருக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. வி அப்போ ஒத்துக்கிறது இல்லை, வேணா நீ ஜெயிலுக்கு போ மேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு எதுக்கு என் ஃப்ரெண்டை சாகணும் அப்படின்னு அவர் கொந்தளிக்க தெளிவாக சொல்கிறார். இதை பாருங்கள், நாம் இத்தனை பேர் சேர்ந்து மறுபடியும் இந்த கேஸை கையில் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் இவன் சொல்கிற பிரகாரம் பண்ணோம் அப்படின்னா தப்பு தான், கண்டிப்பாக இதில் ஒரு குழப்பலி நம்ம மேலே வந்து விழுகத்தான் செய்யும், ஆனால் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டீமை இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்படி அசைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இந்த கேஸோட போக்கே மாறிடும். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே லேடி ரிப்போர்ட்டர் வராங்க. இந்த பொண்ணியே இங்கே வந்து நீப்பி கேட்கறதுக்கு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் தான் சொன்னேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வி சொல்கிறாங்க. இதை பாருமா இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாத தள்ளி இருன்னு சொல்கிறதுக்கு, இதை பாருங்க நான் வாலண்டியர் பண்ணான்னு தான் வந்திருக்கேன், நீங்கள் என்னை கம்பல் பண்ணலை, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐவிட்னஸாக ஹெச்சுக்கு என்ன நடந்ததோ, என் டீச்சருக்கு என்ன நடந்ததோ, நான் நல்லா படிக்கணும்னு நினச்ச ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்ததோ அதை பார்த்துட்டு அமைதியாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா என்னால் என்னையே மன்னிச்சுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ வந்து ஈபி ஒன்று சொல்கிறாரு, சரி நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்னா ஓகே, ஆனால் தயவு செஞ்சு என்றைக்கும் கோர்ட்டு முன்னாடி போய் ஆஜராயிடாத, ப்ராசிக்யூட்டர்ஸ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பவரான ஆட்கள் அதே மாதிரி போலீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹெட் சீஃப் இவங்க முன்னாடி போய் நீ ஆஜராகுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னை கோர்ட்டுக்குன்னு போனால் இந்த பொண்ணோட வாழ்க்கை அதுக்கப்புறம்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிருந்து தாங்க பிளானிங் ஆரம்பிக்குது. ப்ரொஃபஸருக்கு சொந்தமான வீட்டை தான் ஈபிக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அங்கே ஏற்கனவே ட்ரெஸ்ஸிங் ஹேங்கர் வச்சுட்டு கன்ஃபியூஷன்லேயே காம் சுற்றிக்கிட்டே இருந்தார் இல்லையா, இந்த ஹேங்கரையும் கீழே இருந்தது, இந்த ஹேங்கரையும் இங்கே இருக்குது, இந்த ஹேங்கர்லேருந்து ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருந்தது இல்லையா அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுத்து அறுத்து கொலை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட கயிறில் அது ஒரு கேபிள் ரோப், அதில் நகத்தாளப்பட்ட மாதிரியும் கீரல் இல்லை ஆனால் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அப்படிங்கிற நிறைய குழப்பங்களாக சுற்றிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கான விடை இங்கே தான் கிடைக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் க்ளோத்தெல்லாம் ஹேங் பண்ணக்கூடிய ஹேங்கருங்க, இதை வந்து மோட்டாரால் ஃபிக்ஸ் பண்ணி செவத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கையில் ஒரு ரிமோட்டும் இருக்குது. இதை ஃபுல்லாக டிசைன் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணது எல்லாமே இந்த பழைய ஆட்டோசி டாக்டர் தான். நீ உட்காந்து உன் கழுத்தில் அந்த கயிறை மாட்டிக்கிட்டு இந்த ரிமோட்டை அமுத்துனா போதும், அதுவே பின்னாடி அந்த க்ளோத்தோட ஹேங் வந்து முன்னாடி இருக்குங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பின்னாடி போகும், அப்போ உன் கழுத்து நெறிப்பட ஆரம்பிக்கும். என்ன தான் நீ தைரியமாக இருந்தாலும் சாவோட விளிம்பு தொடுறப்போ சூசைட் பண்ணுறதுக்கு தைரியமாக உள்ளவன், வாழ்க்கையை வேண்டான்னு நினச்சவன், சாகிறதுக்கு தைரியமானவனாக இருந்தாலும் கடைசி செகண்ட் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு தான் தோணும், அப்போ இந்த ரிமோட்டை அமுத்திட்டு அப்படின்னா அது ஒன்று ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரிமோட் கண்ட்ரோல் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாம்புன்னு சொல்லிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய பிரச்சனை பண்ணுவார் இல்லையா ப்ரொஃபஸர், அதோட ரிமோட்டு. அதுக்கப்புறமா அந்த ரிமோட் எடுத்து நீங்கள் கோர்ட்டில் போட்டுக்கோங்க, சூட் கேஸில் இந்த மாதிரி ஈபியோட டெட் பாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே 4 பேரும் பிளான் போட்டுட்ருக்கேன். அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சிருந்த ஈபி இவ்வளோ வருஷமாக எனக்கு உறுதுணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறப்போ அப்படியே இன்ஸ்பெக்டர் வி கண் கலங்கிட்டு போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஆட்டோப்சி டாக்டர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாதடா, உன் பையன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிச்சு நல்லபடியாக செட்டில் ஆகிற வரைக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீ பண்ணுறது எங்களுக்கு உடன்பாடே இல்லை ஆனால் உன்னோட ஸ்டேஜை பொறுத்து தான் நாங்கள் இதை சொல்கிறோம், ஒரு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஒய்ஃபோடவும் குழந்தையோடும் வாழ், நாளைக்கே சாகிறனாலும் பரவாயில்ல, இதெல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு அப்போ உங்கள் 2 பேர் கெஞ்சுவாங்க.
ஆனால் இல்லை, என்னால் முடிஞ்ச கடைசி அஸ்திரத்தையும் நான் யூஸ் பண்ணிவிடுவேன் இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக அப்படிம்பாங்க. இப்படி இவங்களும் ஃபீல் பண்ணுறப்ப ப்ரொஃபஸருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த சீனில் நானும் கண்கலங்கிட்டேன். இது எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் போய் தன் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, எல்லாம் என் தப்பு தான், ஹெச்சி எப்படியோ இறந்து போயிட்டான், ஏதோ தப்போ தவறோ நடந்துருச்சுன்னு விட்டுருந்தேன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல. அதை விட்டுட்டு 3 வருஷம் கழித்து ஈபி கிட்ட ஹெல்ப் கேட்க போய் என்னால் தானே இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண, அடுத்தது இவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வாக்குமூலம் கொடுத்தப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே ப்ரொஃபஸருக்கும் இபிக்கும் சண்டையெல்லாம் வந்திருக்கும், ஒரு முறை பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு முறை அடிச்சுக்கிறாங்க, போலீஸும் வந்து என்னன்னு விசாரிச்சுட்டு இனிமேல் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அடுத்த முறை இவர் கயத்தின் மூலியமாக இபி கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போது இபியோட கையில் இருக்கக்கூடிய நகங்களால் இவரோட கழுத்தை கீறுறப்போ அதுவும் ஆதாரமாக கலெக்ட் செய்யப்படுது. ஏன்னா அப்போ தானே கழுத்தில் இருக்க அச்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்து அவர் இறக்குற சமயத்தில், இபி வந்து சூசைட் பண்ணி இறக்கக்கூடிய சமயத்தில் இவர் ஊரில் இல்லாமல் இருந்தால் தானே ஃப்யூச்சரில் இவர் மேலே பிரச்சனை வராமல் இருக்கும். அதனால வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அவர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இபி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஸோ முதல் முறை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னது உண்மை, ரெண்டாவது முறை நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொன்னது உண்மை. இதனால தான் அவர் கொலை நடந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஆதாரமும் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கான சிசிடிவி கேமரா ஏர்போர்ட்லேருந்து இதெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதனால தான் போலீஸ்க்கு மிகப்பெரிய கன்ஃபியூஸ் வந்திருக்கும். இப்போது ப்ரெசண்ட்டுங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி இறந்து போன இபி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வச்சுருந்தாரு, நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ரிப்போர்ட்டர் கொடுக்க அதை ப்ளே பண்ணுறாங்க. இந்த 12th எபிசோடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்கே நடக்குது. ஸோ தான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது தற்கொலை அப்படிங்கிறது தெரியணும், கண்டிப்பாக போலீஸ் கடைசியில் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால தன் ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டக்கூடாது, ப்ரொஃபஸர் பாதிக்கப்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இது பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் அந்த ஹேங்கர் செவத்துக்கு கீழ்ப்பகுதியில் இருந்தது. ஏன்னா துணி கட்டக்கூடிய ஹேங்கரு, துணி மாட்டி வைக்கக்கூடிய ஹேங்கர்லாம் நம்மளோட ஹைட்டுக்கு இருக்கும், ஹைட்டுக்கு மேலே இருக்கும், ஆனால் ஏன் கீழே இருந்தது அப்படிங்கிறதும் அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இதை பண்ணால் அப்படின்னா வெயிட் தங்காமல் அது முறிஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் கீழே உட்காந்துருக்காரு, கழுத்தையும் கையில் மாட்டிக்கிறாரு, அந்த செவத்துக்கு பின்னாடி மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டுறாங்க. இத்தனை வருஷமாக ஒரு கேஸில் ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்காக நான் படாத பாடுபட்டேன், எங்கே ஆதாரம் இருந்தாலும் தேடி தேடி போய் விசாரித்தேன், கடைசியில் ஆதாரமே இல்லை, வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சுது. ஆனாலும் அங்கேயும் இருந்து எனக்கு ஒரு லைஃப் இருந்தது, ஒரு ஆதாரம், ஹோப் கிடச்சிது. ஸோ அதை நூலாக பிடிச்சிக்கிட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே என் வாழ்க்கை முடிய போகுது. ஸோ என்னோட கொலைக்கேஸில் இருந்தாவது ஹெச்சோட கொலைக்கேஸில் வந்து ஒரு வாய்ப்பை நான் தேட போகிறேன். இப்போ நான் இறக்குறது அப்படிங்கிறது நான் சூசைட் தான் பண்ணிக்கிறேன், ஆனால் யாரெல்லாம் நான் தேடி போன ஆதாரத்தை தடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே நான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். என் லைஃப்பும் இன்ஸ்பெக்டர் வியோட லைஃப்பும் போச்சு, அவரை டீப்ரமோட் பண்ணி மறுபடியும் ட்ரைனிங் கணிச்சு 3 வருஷம் வீணாக போச்சு, இல்லாத பள்ளிக்கு 2 வருஷம் ஜெயில் தானே அனுபவித்தேன், இதுக்கப்புறமாக எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அவர் இறக்குற வரைக்கும் இருக்கும். ஸோ கையில் இருக்கிற அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணதும் அந்த கயிறு அப்படியே ரோல் ஆகி ஒரு கருத்தை வந்து நெரிக்க ஆரம்பிக்குங்க. இவர் அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணதும் இங்கே கடைசி நிமிஷத்தில் பயந்து போய், ஏன்னா அந்த ஆட்டோப்சி டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, என்ன தான் சாகணும் அப்படின்னு நினச்சாலும் கடைசி நிமிஷத்தில் சாகக்கூடாதுங்கிற மனசு வந்துடும், அந்த உயிர் பயம் வந்துடும்னு சொல்லிட்டு அப்படி வந்துடக்கூடாது, நம்ம தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரிமோட்டை தூக்கி வீசிடுவார். அதுக்கப்புறமாக அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த கயிறு சுற்றுது இல்லைங்களா, அந்த கேபிள் ஒயர் சுற்றுறப்போ வந்த ஸ்க்ராட்ச் தான், நகம்பட்ட வந்த ஸ்க்ராட்சாக மற்ற எல்லாரும் நினச்சிருப்பாங்க, ஆனால் அந்த ஸ்க்ராட்ச் எப்படி வந்தது அப்படின்ட்டு தான் இந்த இபியோட பாடியை அட்டாப்சி பண்ண ஃபாரன்சிக் டாக்டரும் காமும் குழம்பி போயிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாத்தையும் பார்க்குறப்போ காமு, சப்பி, ரென் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா போலீஸுக்கும் அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. ஒரு கேஸில் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த எல்லை வரைக்கும் போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஷீன், அந்த ஷாப் லேடி வந்து ஒரு பையனை வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த 3 விக்டிம் பொண்களில் ஒரு பொண்ணுக்கும் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ண அந்த மேயரோட மருமகனுக்கும் பிறந்த குழந்தை அந்த பையனை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான், மேயரோட மருமகனையும் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பேட் போலீஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏற்கனவே கண்ணாடி இறந்து போயிட்டாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அந்த வயசான தாத்தா அரெஸ்ட் பண்ண போகிறப்ப தான் இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை தான், எல்லா ஆதாரமும் கிடச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்படுது, அந்த கான் குரூப் ஆஃப் கம்பெனியை கவர்மெண்ட்டே எடுத்துக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனையாச்சும் அது எல்லாத்தையும் சரி செய்கிறாங்க. ஆனால் என்ன தான் உண்மைக்காகன்னு போராடி இருந்தாலும் ப்ரொஃபஸரும் சரி, மிஸ்டர் வியும் சரி, அட்டாப்சி டாக்டரும் சரி, இவங்க எல்லாரும் பண்ணது தப்பு தான், ஒருத்தங்க இறக்குறத பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க, பாம் இருக்குன்னு சொல்லிட்டு பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த உயிருக்கு சேதாரம் இல்லை அப்படின்னாலும் மிஸ்டர் வி அங்கங்கே பாம் வச்சுருக்காங்க, பாம் த்ரெட்டனிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த தப்புக்கான தண்டனையில் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, அதாவது ப்ரொஃபஸருக்கு 5 வருஷம், மிஸ்டர் விக்கு 7 வருஷம்,
அதுக்கப்புறமாக இந்த அட்டாப்சி டாக்டருக்கு 3 வருஷம் சொல்லிட்டேன். ஸோ உண்மைக்காகவே இருந்தாலும் இவங்க செஞ்சதும் தப்பு தான் சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாத்தையும் யோசிக்கிறப்போ அட்டாப்சி டாக்டர் மைண்டில் வர்றது இறக்கிறதுக்கு முன்னாடி இபி சொன்னது தான், என்ன தான் ஆதாரத்தை கொண்டு போய் நின்று நேர்மைக்காகவே நம்ம போராடி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலும் அந்த நாம் கண்டுபிடிச்ச விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா தப்பு பண்ணவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும், அட் த சேம் டைம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதே உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த கேஸ் எந்த டீம் சால்வ் பண்ணுச்சோ, சப்பி, அசிஸ்டன்ட், ரேன், அதுக்கப்புறமாக காம், இவங்களுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்குறாங்க. வழக்கம் போல இந்த ஃப்ரெண்டான மின்ன போய் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. இங்கிருந்து 7 வருஷத்துக்கு அப்புறமாக இபியோட கல்லறைங்க எல்லாருமே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வி இருக்காங்க, காம் இருக்காங்க, இறந்து போன இபியோட மனைவி, அவங்க பையன் ப்ரொஃபஸர், அவங்களோட மனைவி, அதுக்கப்புறமாக அந்த லேடி ரிப்போர்ட்டர், எல்லாரும் கல்லறை முன்னாடி நின்று மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ எல்லாருமே அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயிலிருந்து திரும்பி வந்துடுறாங்க. தன் பையன் ஞாபகார்த்தமாக காம் வச்சுட்டு இருந்த பாலை இப்போ இபியோட பையனைக்கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக அந்த அட்டாப்சி பண்ணக்கூடிய டாக்டர் காவை மட்டும் தனியாக கூப்பிட்டு கை கொடுக்குறாங்க. அப்போ அவர் கையில் அந்த காரோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்குங்க. இப்போ சீன் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகுது. ஒரு முறை அந்த அட்டாப்சி பண்ணக்கூடிய டாக்டரை பார்க்கறதுக்காக காம் வந்திருப்பார் இல்லைங்களா, அப்போ கூட கடைசியில் அந்த ரிமோட் பற்றியெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா மீட் பண்ணல, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு போயிருப்பார் இல்லைங்களா. அப்போது காம் அந்த ரிமோட் கண்ட்ரோலை எதில் வந்து ப்ரெஸ் பண்ணால் பாம்பு வெடிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த சப்வேல வச்சு இவர் பயமுறுத்திருப்பார் ப்ரொஃபஸர். அந்த ரிமோட் கண்ட்ரோலை அட்டாப்சி பண்ணக்கூடிய டாக்டரில் ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்போ அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதனால தான் அவர் முகம் மாறி இருக்கும். இப்போ அதை அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா இவங்களாம் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க, இது நீங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அப்போவே காம் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு மேலே காம் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படி காம் அந்த இடத்துலேருந்து போகிறதையே காட்டி எபிசோடையும் முடிக்கிறாங்க, இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. இதுக்கு சீசன் 2 இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, ஆனால் கேஸ் செம்மையாக இருந்தது. எனக்கு முக்கியமான ட்விஸ்ட்டாக அந்த விக்டிம் பொண்ணால் லேடி ரிப்போர்ட்டரே வருவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா லேடி ரிப்போர்ட்டரும் இன்ஸ்பெக்டர் வியும் பேசினப்போ மேபி அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா சிலர்லாம் வந்து ஒருத்தரோட கதையை கேட்டு மனமுருகி அதன் மூலிமா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இந்த லேடி ரிப்போர்ட்டர் பொண்ணு இவங்களாம் பேட்டி எடுத்திருக்காங்க, அதனால் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க தான் நினச்சேன். ஆனால் அந்த 3 விக்டீமில் இந்த பொண்ணு ஒருத்தியாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த சஸ்பென்ஸு அந்த இடத்துல வச்சு ட்விஸ்ட் எல்லாம் செமையாக இருந்தது. ஆனால் ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லாத விஷயம் என்னென்னா காமோட பையன் இறந்த மாதிரி காட்டினாங்க, ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு காட்டல. அட் த சேம் டைம் எதுக்காக தேவையே இல்லாமல் மின்ன காட்டினாங்க, அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஏதோ மென்டல் இல்னஸில் இருக்காங்க, ஓகே. காமுக்கு பதிலாக ஒரு மிஷனுக்கு போய் தான் அவருக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுல ஓகே, பட் அவர் கேஸை விசாரிக்கணும் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டால் இந்த கேஸை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட்டுக்கிட்ட ஒரு டீலே பேசியிருப்பார் காம். ஆனால் அதை பற்றின வந்து கிளாரிஃபையும் கொடுக்க முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் எதுக்கு காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு நான் மின்ன பற்றியும் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை பற்றி எதுவுமே நான் சொல்லாமல் இருந்திருந்தா கூட இந்த கதையில் எந்த ஒரு மாற்றமும் வந்திருக்காது. ஸோ அது கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்தது. ஒருவேளை ஒரு ரஃபாக இருக்காருன்னா அதுக்காக காட்டுறதுக்காக காட்டின மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த ஸ்டோரியை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரே லைனில் சொல்ல முயற்சி பண்ணுறேங்க. ஹெச் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவரு கூட இபி அப்படிங்கிறவங்க, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாம் ஒரே காலேஜில் தான் கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க. எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ் தான். ஒரு காலேஜுக்குலேருந்து படிச்சுட்டு வாலண்டியர் பண்ணக்கூடிய டீச்சராக யாரும் வரீங்களான்னு கேட்குறதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாமளும் இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவங்க தானே மற்றவங்களுக்கு அந்த படிப்பை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு வாலண்டியர் பண்ணுறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க மற்ற சப்ஜெக்டில் நல்லா படித்தாலும் மேஜராக இங்கிலீஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுறதுனால இவங்க இங்கே இருக்கக்கூடிய படிப்பை முடிக்கிறாங்களே தவிர ஹையர் ஸ்டடீஸுக்கு சிட்டிக்கு போய் எழுதக்கூடிய எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு தெரிய வருது. அவங்கள ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஃபெயில் ஆகி வரக்கூடியவங்கள்லாம் ஒரு மில்லில் தான் வந்து வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. அதனால் நீங்கள் மில்லுலையும் வேலை செய்யுங்க, வந்து படிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் எல்லோ ஹேருங்கிற ஒருத்தன் குறுக்கிடுறான், ஹெச் கிட்ட படிக்கக்கூடிய பொண்ணை கூப்பிட்டு போகிறான். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஹெவி பிளட் லாஸால் இறந்து போகிறான். அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. எல்லோ ஹேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவன் பெருசாக ஜெயிலே எல்லாம் வெளியே வந்துடுறான். அப்படி இறந்து போன பொண்ணோட டைரியை நோண்டுறப்ப தான் 3 பெண்களோட நேம் கிடைக்குது. இவங்க 3 பேருமே அந்த மேயரோட மருமகனால் அப்யூஸ் செய்யப்பட்டவங்க தான். ஆனால் அதில் முதல் பொண்ணு இறந்து போயிட்டா, 2வது பொண்ணு அப்யூஸ் செய்யப்பட்டது. கரெக்டாக மேயர் கிட்ட எல்லோ ஹேர் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை. தன்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, இந்த குழந்தை எடுத்து வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் லேடிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆதாரமெல்லாம் வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே ஹெச் மேலே ஏதாவது பழியை போட்டு உள்ளத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஷாப் லேடிக்கிட்ட எல்லோ ஹேர் போய் சொல்லி ஏற்கனவே 2 பேத்துக்குள்ள அஃபேர் இருக்கும், அதனால அவங்ககிட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண, உன்னை ரேப் பண்ண மாதிரி செட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் போதையில் இருந்தாலும்
எல்லோ ஹேர் ட்ரக் எல்லாம் கலக்கி கொடுத்துருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் அங்கே அது நடக்கிறது இல்லை. சரி, எப்படியாவது இவன் தப்பு பண்ண மாதிரி செட்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தில் ஓவராக முகத்தை போட்டு அழுத்தினாலும் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஹெச்சை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க ஐடியாவே கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சின்ன வயசான லேடியை போட்டு பார்த்துடுறாங்களா. ஸோ ஹெச் இறந்து போயிட்டாங்க, இது அவங்க பிளான்லேயே கிடையாது. உடனே கொண்டு போய் தண்ணியில் தூக்கி வீசிடுறாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு ரேப் பண்ணிட்டாரு, அந்த கில்ட்டுனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு மாற்றிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் போயிட்டு ஈபி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா கிராஜுவேஷன் முடித்த உடனே ஈபி வந்துட்டு தன் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா சீஃபாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசிக்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் ஈபி அப்படிங்கிற ஒரு ப்ராசிக்யூட்டராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பாரா. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இறந்து போன ஹெச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்குறதுக்கு, ஈபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பொண்ணு, ரொம்ப தூரத்துன்னு இருக்கக்கூடிய பொண்ணு, ஈபி யோசித்தாலும் இந்த கேஸை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் பிடிக்காமையே இந்த கேஸ் எடுத்திருந்தாலும் அரமனசாக இருந்தாலும் இறந்து போன ஹெச்சோட கிராமத்தில் போய் அவங்க சொந்தக்காரங்களை விசாரிக்கிறப்போ இது ரொம்ப தப்பு, தப்பு பண்ணாதனுக்கு இந்த அண்ணன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா தன் கூட படித்ததுனால ஹெச்சோட கேரக்டர் நல்லாவே தெரியும், ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுறதுக்கு இவன் முடியவே முடியாது, பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தன் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு சரி ஏதோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்களே தவிர அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குங்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறமாக ஹெச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி தான் தெரியும். இப்படி ஒவ்வொரு ஆதாரமாக தேடி போயிட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டை அப்பா கூப்பிட்டு இதை பாருப்பா என் பொண்ணு லைஃப் முக்கியம் நீ கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரி இதுக்கு மேலே இவ்வளோ நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டே பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இவர் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வி கூட ஜாயிண்ட் ஆகிறாங்க. அட்டாப்ஸி ரிப்போர்ட்டுக்காக போகிற சமயத்தில் அட்டாப்ஸி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. 3 பேர் சேர்ந்து கேஸை விசாரிக்க ஆதாரங்கள் போனாலும் ஆதாரங்கள் டெட்டல்லே வந்து நிற்குது. கடைசியில் அவனை விட்டு இப்படியே தான் நோண்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பொய் கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் வர்றப்போ இவர் லைஃபே மாறி போயிடுது, கேன்சர் வேற வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஃபோன் ரிப்பேர் கடை வச்சுருக்காங்க. கடைசி காலத்தை மனைவி கூட மகன் கூடவும் கழிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அப்போ தான் இவர் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஹெட்டு அதாவது இவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா வராங்க. எனக்கு இந்த கவர் வந்ததுப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோகிராஃபும் அந்த விக்டி 3 பொண்ணுங்க எழுதி வச்சுருந்தது அந்த ரிசிப்ட் இது எல்லாமே இவருக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுக்குது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இது நீங்கள் எப்போவும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறப்போ அவரும் நான் பயந்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வி மூலியமாக இன்னொரு விஷயம் தெரிய வருது. மொத்தம் 3 பொண்ணுகளை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு அப்போவே இறந்து போயிட்டான், 2வது பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி நான் விசாரிக்க போனப்போ அந்த ஷாப் லேடியோட வீட்டில் இருந்த பையன். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கா. ஸோ கோர்ட்டுக்கு போனாலும் அவள் சாட்சி செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு. அப்போ இன்னொரு பொண்ணை தேடி போகலாம் அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு இப்போ நேமம் மாற்றிருக்கா. அதையும் கண்டுபிடிச்சி போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இப்போ ஒரு பெரிய ரிப்போர்ட்டராக இருக்கா. ஆனால் அந்த பொண்ணோட நலனில் அக்கறை வச்சுட்டு சரி இந்த பொண்ணை நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவள் வாழ்க்கையை மாற்றி வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்கிற அப்படிங்கிறதுனால விட்டுடுறாங்க. எப்படி இருந்தாலும் நான் 5 மாதம் தான் எனக்கோட வாழ்க்கை, அதனால் அதுக்குள்ளே நானே என்னை அழிச்சிக்கிட்டு இந்த கேஸை அடுத்து முன்னோக்கி கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு ப்ரொஃபஸர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் வீக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் கடைசியில் இவர் சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்பயும் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அதை எப்படியாவது தன் மேலே பழி வர்ற மாதிரி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரொஃபஸர் அவங்களும் சண்டை போட்ட மாதிரி, ப்ரொஃபஸர் கொடுத்த வாடகை வீட்டில் அவங்க இருந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த எல்லா ஆதரவும் ப்ரொஃபஸருக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக போயிடக்கூடாது இல்லையா. நாளை பின்ன இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆதாரம். அட் சேம் டைம் சூசைட் பண்ணிக்கிட்டு இபி இறந்து போன சமயத்தில் அந்த ஊர்லேயே இல்லாத மாதிரி வேற ஒரு ஊருக்கு ப்ரொஃபஸர் போயிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இந்த குழப்பள்ளி ப்ரொஃபஸர் மேலே விழாம் பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து சூட் கேஸில் அவரோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு வேணு வேணே பப்ளிக் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பீக் கவரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனை தேர்ந்தெடுத்து சப்வே வழியாக போய் அங்கே ஒரு பெரிய மெஸ்ஸை கிரியேட் பண்ணி இந்த கேஸில் எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷனை கொடுத்து ஒரு பெரிய டீம் இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இது எல்லாம் இவங்களாம் பண்ணலை, இவங்க இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக காம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் வராங்க. அவர் ஏன் இங்கே வர்றார் அப்படின்னா, முதல் தடவை எல்லாத்தையும் ஆமாம் நான் தான் என்னோடய ஸ்டூடெண்டே கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டவர் கோர்ட்டுக்கு போனதும் ஏன் மாற்றி பேசினார் அப்படிங்கிறப்ப தான் இது இன்னும் பலரால் அறியப்படுது. அதனால காமாரியான பெரிய போலீஸ் கம் டிடெக்டிவ் இதுக்குள்ளே வராங்க. ஸோ இந்த கேஸ் கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு காம பார்த்த உடனேயே எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது ப்ரொஃபஸருக்கு புரிஞ்சு போயிடுது. காமுக்கு ஆரம்பத்திலிருந்தே இது எல்லாமே யாரோ நம்மளை வழிநடத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால அவரால் கிளாரிட்டியாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா ஆதாரங்களை வச்சு ஒவ்வொருத்தங்களும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வருடங்களாக அந்த ஷாப் லேடி வீட்டில் பையன் ஒருத்தர் குட்டி பையன் இருந்தான் இல்லையா, அவரோட அம்மா தானே 2வது விக்டிம் பொண்ணு, அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வச்சாலும் பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை வந்து இந்த கான் குரூப்பை சேர்ந்தவங்க அதாவது கண்ணாடி அந்த தாத்தா அந்த பேட் போலீஸ்
இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கேயோ கூட்டு போயிருப்பாங்க, மேபி அவங்க இறந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கல, ஏன்னா அது கிளியரா அந்த சீரீஸ்ல சொல்லல. ஆனா மூணாவதா ஒரு சைலண்ட் விட்னஸ் இருக்கு, யாருக்குமே தெரியாத விட்னஸ், அதுதான் அந்த லேடி ரிப்போர்ட்டர். இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டா நான் பார்த்தேன். சோ இப்படியே அந்த கதையை கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இடையில தேவையில்லாத சில விஷயங்கள் தான் கொஞ்சம் இழுத்துடுச்சு. நம்மளுக்கு மிஸ்ட்ரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டோ ரொம்ப காட்டாம அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்க. பட் ஓவராலா கதை சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஆனால் அந்த பையன், காமோட பையன் இறந்து போனது, அவங்க ஒய்ஃபை காட்டாதது, மின்னுக்கும் காமு கடையில் நடந்த பிரச்சனை என்ன, ஏன் மின் இப்படி ஆனார், அதுக்கான ஒரு கிளாரிட்டியெல்லாம் கொடுக்கல. ஸோ அப்படி கொடுக்கல அப்படிங்கிறப்ப அது எடுக்காமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் லேடி ரிப்போர்ட்டர் மின்னெல்லாம் கூட வந்து பார்த்துக்கிட்டாங்க அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக நினைக்கிறேன். மற்றபடி ட்விஸ்ட்டும் சரி, அவங்க எண்டு வரைக்கும் அதை கேரி ஓவர் பண்ணி கொண்டு வந்ததும் சரி, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு உண்மை, இதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நிற்கிறப்போ அந்த உண்மை அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ விஷயத்தை எதிர்பார்க்குது அப்படிங்கிறதையும், அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தன் கடைசியில் தன் உயிரியே கொடுத்து அங்கே என்ன நடந்ததுன்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மனதைரியத்தையும், உண்மையிலேயே அந்த இடத்துல உண்மை இருக்குது, அங்கே ஒரு நியாயம் இருக்குது, அது காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எப்படி இருந்தாலும் வெளியே வரும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. பட் என்ன ஹெச், அதுக்கப்புறம் இபி, இவங்களோட லைஃப்பை நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிற்க போய் ஹெச் இறந்து போனாங்க, ஹெச்சோட லைஃப்பில் நடந்ததுன்னு அறிய போய் இபியோட வாழ்க்கை அப்படி முடிஞ்சது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்ற படிக்கும் ட்விஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு த்ரில்லிங்காக இருந்திருக்கும், சஸ்பென்ஸாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் போகிறோம், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன எக்ஸ்பிரஷன் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராமாவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.